हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்பள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முடியை உதிர வைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமிடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க அக்கள் பகுதியில் நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா அந்த அக்கள் முடியை உதிர வைக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதில் நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். இதை அப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய எத்தனை நாள்ல இந்த உங்க முடி உதிரும், இது எப்ப அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நம்ம எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முடியை ஈஸியான முறையில் உதிர வைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த அக்குள் பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அக்குள் முடியை நீக்கி உங்களுக்கு இனிமேல் அந்த இடத்துல அக்குள்ள முடி வளராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்குள்ள முடி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேவிங் பண்ணுறது, பார்லர் போய் அதை நீக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான இது பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீரல், ரத்த காயம் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் அப்படி எதுவுமே ஏற்படாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நல்லா ஒரு குளிர்ச்சித்தன்மையோட நமக்கு ஈஸியான முறையில் வலியே இல்லாமல் நீக்கிறதுக்கு ஒரு அருமையான ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றுமே இல்லை, நல்லா வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய தயிரை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த தயிரை பார்த்தீங்கன்னா, இது கூட சேர்த்து நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அக்கள் முடிய நீக்கி நமக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை மாதிரி மாத்தி கொடுக்கிறதுக்கு குளிர்ச்சியா, ஏன்னா உதிரப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வலி வந்து ஏற்படும். அந்த வலி இல்லாம தடுக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா தயிர் வந்து பொதுவாகவே நல்லா குளிர்ச்சி தன்மை வாய்ந்தது. அந்த குளிர்ச்சி தன்மை வாய்ந்த அந்த தயிரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்குள் பதில நம்ம அப்ளை பண்றப்ப கண்டிப்பா அந்த இடத்துல நல்லா குளிர்ச்சியா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதுக்காண்டிதான் பாத்தீங்கன்னா நான் தயிரையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றுமே கிடையாது, நல்லா வீட்டில் கூடிய சீனி, சுகர். இந்த சுகரை வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறப்ப இதில் இருக்கக்கூடிய அந்த நெருநெருப்பு தன்மை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அக்குள் பகுதியில் நல்லா முடியை நீக்கி இனிமேல் அந்த முடி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சுகர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் சுகரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். சீனியில் பார்த்தீங்கன்னா நெருநெருப்பு தன்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது கூட இந்த தயிரை சேர்த்து நம்ம அக்குள் பகுதியில் நம்ம அப்ளை பண்ணுறோம்னா கண்டிப்பாக அந்த அக்குள் முடியை நீக்கி நம்மளுக்கு இனிமேல் அக்குள் முடி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம எடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த தயிரை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம தாராளமாக தயிரை வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு அருமையான பக்குவத்தில் இந்த தயிரையும் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த சீனியவும் இந்த மண்ணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஒரு அருமையான பக்குவத்தில் நல்லா கிண்டி விட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா. நல்லா நமக்கு அந்த அக்குள் பகுதியில் அப்ளை பண்ணக்கூடிய அருமையான பக்குவத்தில் இந்த ரெமிடி வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம அக்குள் பகுதியில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்களேன், நல்லா அக்குள் பகுதியில் நம்மளுக்கு அந்த அக்குள் முடியை நீக்கிறதுக்கான அந்த ரெமிடி வந்து நல்லா ஒரு அருமையான பக்குவத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்து இது கூட ஒரு 3 விதமான பொருட்கள் சேர்க்கணும். அது என்னங்கிறத இப்போ நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இது கூட எடுக்கக்கூடியது வேறு ஒன்றுமே கிடையாது, லெமன் ஜூஸ் தான். லெமன் ஜூஸை நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த அக்குள் பகுதியில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த அக்குள் முடியை நீக்கி நமக்கு இனிமேல் அக்குள் முடி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் தாராளமாக லெமன் ஜூஸும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் நல்ல ஒரு பக்குவத்துக்கு இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்க போகிறோம். அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை, பேபி ஆயில் தான். இந்த பேபி ஆயிலை இது கூட சேர்த்து அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு அந்த இடத்துல ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த பேபி ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம பேபி ஆயிலையும் நல்லா சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பேபி ஆயில் சேர்த்தோன்னே பாருங்களேன், அந்த இடம் அப்படியே அந்த க்ரீம் நல்லா ஒரு ஷைனிங்கான ஒரு லுக்கோடு நமக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட நம்ம லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம நார்மலா நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மஞ்சத்தூள் தான். இந்த மஞ்சத்தூள நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்றப்ப கண்டிப்பா நம்ம ஸ்கின் டோன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மஞ்சத்தூளை பாத்தீங்கன்னா நம்ம அந்த அக்குள் பகுதியில் அப்ளை பண்றது அக்குள் கருமை அக்குள் முடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி தரதுக்கும் இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு கா டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளையும் இப்ப நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம நல்ல ஒரு லிக்யூட் ஃபார்மில் தான் கிடச்சிருக்கு, கட்டியான பதத்தில் கிடைக்கல. நல்லா அதனால் நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மணிக்கு ரெடி பண்ணிவிட்டு முதல் உங்கள் அக்குள் பகுதியை நல்லா ஒரு தண்ணி வச்சு இந்த மணிக்கு நல்லா ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எடுத்து கொஞ்சமாக லைட்டாக அந்த இடத்துல இந்த மணிக்கு தண்ணியை ஊற்றி இது நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மணிக்கு தண்ணியை லைட்டாக எடுத்துட்டு இந்த மணிக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அக்குள் பகுதியை அடுத்து தான் இந்த க்ரீமை அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு போய் தண்ணியில் மறுபடியும் கழுவக்கூடாது. இந்த மணிக்கு நல்லா அந்த அக்குள் பகுதியை நல்லா இந்த மணிக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டனில் இதை டிப் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மணிக்கு ஒரு காட்டன் எடுத்துகிட்டு இப்படி நல்லா உள்ள எல்லா இடத்துலையும் அந்த காட்டனில் படுற மணிக்கு நம்ம ரெமெடியை நல்லா இந்த மணிக்கு டிப் பண்ணிவிட்டு அக்குள் சைடு எல்லா இடத்துலையுமே நல்லா பெரிய காட்டனாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்தனால என் கையில் பட்டுருச்சு. கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா இந்த மணிக்கு நல்லா அக்குள் சைடு எல்லா இடத்துலையும் அந்த முடி இருக்கிற இடத்துல இந்த மணிக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இது பண்ணுங்களேன். அந்த முடி எல்லாமே அப்படியே தன்னால் உதிர்ற அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ரெமெடி அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அந்த அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கப்போவே அந்த முடி எல்லாமே தானாகவே உதிர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிட்டேன் இல்லையா, இந்த மணிக்கு நீங்களும் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. கண்டிப்பாக அந்த அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முடியை உதிர வைக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒரே தடவை நம்ம ட்ரை பண்ணுறப்பே ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த அக்குள் முடியை உதிர வச்சு உங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த அக்குள் பகுதியில் முடி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேண்டை போய் நான் வந்து என்ன ஹேண்டை பண்ணேன்னா நான் வாஷ் பண்ணிக்குவேன். நீங்கள் உங்கள் அந்த அக்குள் பகுதியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வரலாலோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த குளிச்சுட்டு வரப்பவே அந்த முடி எல்லாமே உதிர வச்சு உங்களுக்கு இனிமேல் அக்குள் பகுதியில் அந்த முடி வளராமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.